கடைநிலை ஊழியரையும் மரியாதையோடு அழைத்த மனிதாபிமானே. முகலாய பேரரசர் ஜஹாங்கீரின் மூன்றாவது மகன் ஷாஜஹான், தாய் ராஜா உதயசிங்கின் மகள் பல்மதி. 5/1/1593 பிறந்தார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் மிர்சா குர்ரம். ஷாஜஹான் என்ற பட்டத்துடன் படையெடுத்து சென்று தக்காணத்தை வென்றார். அதற்கு பரிசாய் குஜராத் மாநிலத்தை பெற்றார். மீண்டும் தக்காணத்தில் கலகம் ஏற்பட்ட பொழுது இவரே படையெடுத்து சென்று கலகத்தை அடக்கினார். தந்தை இறந்தபின் 4/2/1628 டில்லி பேரரசரானார். இவருடைய தளபதிகளில் பெருமளவில் இந்துக்கள் இருந்தனர். மன்னர் மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்டார். வரலாற்று ஆசிரியர் டெவர்னியர் ஷாஜஹான் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தந்தையாய் விளங்கிய தகைமையாளர் என்று குறிப்பிடுகிறார். இவருடைய கடைநிலை ஊரியரை கூட இவர் ஒரு மைல் அழைக்க மாட்டார். மரியாதையோடு எந்த மொழியிலோ அந்த மொழியில் பண்மையில் அழைப்பார். பண்மைதான் மரியாதைக்குரிய சொல்லாக எல்லா மொழிகளிலுமே விளங்குகிறது. தாஜ்மஹால், முத்து மசூதி, தில்லி ஜாமியா மஸ்ஜித், செங்கோட்டை முதலியவை இவர் கட்டிய கட்டிடங்கள். அந்த செங்கோட்டையில்தான் இன்றும் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழாக்களில் கொடியேற்றப்படுகிறது, அணிவகுப்புகள் நடத்தப்படுகின்றன, அலங்கார ஊர்திகள் செல்கின்றன. நாம் அந்த நேரத்தில் கூட ஷாஜஹானை நினைவுகூரம் மறந்து விடுகிறோம். டில்லிக்குள் ஷாஜஹானாபாத் என்ற ஊரை உருவாக்கினார். ஷாஜஹானாபாத்தில் பல சந்தைகளை ஏற்படுத்தினார். அந்த சந்தைகளில் இன்றும் சிறப்போடு செயல்படும் சந்தை சாந்தினி சவுக். மயிலாசனத்தை 7 ஆண்டுகளில் செய்தார். குத்சி இந்து கவிஞர்கள் சுந்தர்தாஸ், சிந்தாமணி, சுவிந்தரா ஆச்சாரியா முதலிய கவிஞர்களையும் இசை வல்லுநர் ஜெகந்நாத்தையும் ஆதரித்தார். ஜெகந்நாதராய்க்கு மகா கவியராய் என்ற பட்டம் வழங்கினார். அரசாங்கம் கல்வி உபகாரச் சம்பளத்திற்காக ஒதுக்கும் நிதி ஒழுங்காக செலவிடப்படுகிறதா என்பதை மேற்பார்வையிட ருக்குனுல் முதர்ரிஸ் என்ற பதவியை ஷாஜஹான் உருவாக்கினார். இப்பதவியே இன்று கல்வித்துறை அமைப்பதற்கு அடிப்படையாய் அமைந்தது. தமிழ்நாடு வருவாய்த்துறையில் பசலி ஆண்டு முறையை பின்பற்றுகிறது. ஷாஜஹான் 1636 நடைமுறைப்படுத்தியது பசலி ஆண்டு. அந்த ஆண்டு ஹிஜிரி 1046 அதனையே முதல் பசலி ஆண்டாக கணக்கிட ஆணையிட்ட ஷாஜஹான் முதல் பசலி ஆண்டு 1046 என்று குறிக்கப்பட்டது. ஷாஜஹானின் மனைவி மும்தாஜ் மஹால் 14வது குழந்தையை பெற்ற பெண் 1631 இறந்தார். அவரின் அழகிய மனைவியின் நினைவாக ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்டினார். 1632 துவங்கிய சமாதி 1638 கட்டி முடிக்கப்பட்டது. அக்கட்டிடத்தை அழகுபடுத்தும் வேலைகள் மேலும் 10 ஆண்டுகள் நடந்தன. தாஜ்மஹாலை கட்ட அக்காலத்திலேயே 4 அல்லது 5 கோடி செலவிட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். தாஜ்மஹாலை வடிவமைத்து வரைபடத்தை ஷாஜஹானே வரைந்து காட்டியதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். அந்த வரைபடத்தை கட்டியவர்தான் கட்டிடக்கலை வல்லுநர் உஸ்தாத் லாகூரி. உதவியவர் ஈரானின் இசாக்கான். 1666 இறந்த ஷாஜஹானும் மும்தாஜ் அருகிலேயே தாஜ்மஹாலில் அடக்கப்பட்டார். தாஜ்மஹாலை முழுமையாக கட்டி முடிக்க உஸ்தாத் லாகூரி, இசாக்கான் இருவரும் 22 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டனர். 1730 தாஜ்மஹாலை இடித்து சலவை கற்களை லண்டனில் விற்க முயன்றார் வில்லியம் பெண்டிங் பிரபு.
சலவைக்கற்களின் மகிமை அறியாத ஆங்கிலேயர்களிடம் அவை விலை போகாததால் பெண்டிங் பிரபுவின் முயற்சி தோற்றது, தாஜ்மஹால் பிழைத்தது. ஆனால் பாபர் மசூதிதான் வரலாற்று சின்னங்களை சிதைக்கும் வள்ளூர்களின் வன்மத்திற்கு இரையாகிவிட்டது. திரையிட்டு மறைத்தாலும் தீராது வேதனை.